கண்ணும் கண்ணும் குள்ளே எடுத்தால் படத்தில் வர மாதிரியே ஒரு பெரிய நாட்டோட ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கையை ஃபோட்டோ எடுத்து அவரோட அக்கௌண்ட்டையே ஹேக் பண்ணி இன்னைக்கு அந்த நாட்டோட ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக ஒரு மனுஷன் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த பையன் பேரு ஜேன் கிறிஸ்லர். இந்த பையன் வந்து ஜெர்மன் நாட்டை இருந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு. இவர் எப்படி அப்படி ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட வந்து அவரோட கையை வந்து போட்டோ எடுத்திருக்காரு. போட்டோ எடுத்து அவரோட அக்கௌண்ட்ஸை வந்து சூப்பரா ஹேக் பண்ணியிருக்காரு. ஹேக் பண்ணதுனால அவர் வந்து அந்த நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிறாரு. பாப்புலர் ஆகிறது மட்டும் இல்லாம அவர் ஹேக் பண்ண அக்கௌண்ட்ல இருந்த காசுல எல்லாத்தையுமே திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்ததுனால இவரோட திறமை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து இவரை வந்து இந்த மாதிரி ஒரு ஹேக்கராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஐபோன் 5S ரிலீஸ் ஆன சில மணி நேரங்கள், அதாவது 24 மணி நேரத்திலேயே இவர் வந்து அந்த ஐபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஹேக் பண்ணிருக்காரு.